பூலகத்தில் நாம் அறிந்த பலரை பற்றி நாம் அறியாத தகவல்கள் ஆயிரம் இருக்கின்றன. அதிலே ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான நிகழ்ச்சிதான் அறிந்தும் அறியாமலும். இந்த நிகழ்ச்சியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று பல மொழிகளைச் சார்ந்த நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய பல அரிய தகவல்களை டூரிங் டாக்கீஸ் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் கவுண்டமணி, செந்தில் ஆகிய இருவரை பற்றி பல சுவையான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான சித்ராலட்சுமணன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் சிகிச்சைக்கு போலாம். என்னமா முதல் கேள்வி சார்? தமிழ் சினிமால ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் போலீஸ் கதாபாத்திரத்துல நடிக்காத புகழ்பெற்ற நடிகர்கள் யார் யாருன்னு சொல்ல முடியுமான்னு சேலம்ல இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய கதாநாயகர்களாக திகழ்ந்த பியூ சின்னப்பா, எம் கே தியாகராஜ பாகவதர் ஆகிய இருவருமே போலீஸ் அதிகாரியாக எந்த படத்திலையும் நடிக்கல. அது மாதிரி சமீபத்தில் உள்ள நடிகர்கள் எடுத்துட்டீங்கன்னா தனுஷ் எந்த படத்திலையும் காவல்துறை அதிகாரியாக இது வரைக்கும் நடிக்கல. சரி, நீங்கள் டைரக்ட் பண்ண ஒரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்தையும் இப்போ மறுபடியும் ரீமேக் பண்ணுறதா இருந்தால் எந்த படங்களை பண்ணுவீங்க? அண்ட் இப்போ அந்த படத்தில் யார் யார் நடித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பல்லாவரம்லேருந்து விக்ரம் கேட்டிருக்காங்க. நான் தயாரித்த திரைப்படங்களே நடிகர்களும் சிவாஜி கணேசனும் சத்யராஜும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்த ஜல்லிக்கட்டு திரைப்படம் மீண்டும் எடுப்பதற்கு மிகச்சரியான திரைப்படம். அந்த முயற்சியில் நானே இப்போது ஈடுபட்டிருக்கேன். நான் இயக்கிய திரைப்படங்களில் சூரசம்மாரம் தான் ஒரு முக்கியமான படம். அந்த படத்தை ரொம்ப ரீமேக் பண்ணால் அவ்வளோ சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. சார், முதல் மரியாதை அண்ட் கடலோர கவிதைகள் இந்த ரெண்டு படத்தோட டைட்டில் கார்ட்லையுமே நடிகை ரஞ்சனிக்கு அறிமுகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட முதல் படம் எது? இதை பாரதராஜா சார்கிட்ட யாரும் சொல்லலையான்னு பெங்களூர்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. ரஞ்சனி அறிமுகமான முதல் படம்னா அது சிவாஜி கணேசன் நடித்த முதல் மரியாதை திரைப்படம் தான். அதற்கு பின்னால் தான் கடலோர கவிதைகள் படத்தில் அவர் நடித்தார். கடலோர கவிதைகள் படத்தில் அறிமுகம் என்று ரேகா ராஜா ஆகியோருக்கு பின்னால் ரஞ்சனியுடைய பெயர் வந்ததுனால அவரும் அந்த படத்தில் அறிமுகம் என்று டைட்டிலில் போட்டதாக நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சனியை தொடர்ந்து ஜனகராஜ் பேர் கூட அந்த படத்தில் வருது. அப்படின்னா ஜனகராஜ் அந்த படத்தில் அறிமுகமானார்னு அர்த்தமா என்ன? சார், 90s டேரக்டர்ஸ் இப்போ யாராவது படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு மதுரையிலேருந்து ஹரிகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கும் திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற 90களின் இயக்குனர்னா பல பேரை பட்டியலிடலாம். இன்றைக்கு மிக பிரபலமாக இயக்குநராக விளங்குகின்ற சங்கர், அவருடைய உதவியாளர்களான பாலாஜி சக்திவேல், வெங்கடேஷ், வசந்த பாலன், இவர்கள் நீங்களாக பி வாசு என்று பல பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். சார், ஜோஷ்வா இமைப்போல் காக்க படத்தோட ஷூட்லாம் முடிஞ்சு ஏன் இன்னும் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க? படத்தோட ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் தானே, ஏன் அவர் இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு தர்மபுரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. இமைப்போல் காக்க படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்ததாக தெரியல, அதனால தான் இன்னும் அந்த படம் வெளிவரல. சார், இந்தியன் 2 படத்தை விட 3 மடங்கு அதிக பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட 2.2 படத்துக்கு இந்தியன் 2 படம் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. இது மட்டும் எப்படி சங்கரால சாத்தியமாச்சு? இல்லைன்னா ரஜினிகாந்த் எந்த ஒரு பிரச்சனையும் வளர விடாமல் பார்த்துக்கிட்டாரான்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாயமான உலகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே எப்போ தென்றல் வீசும், எப்போ புயல் அடிக்கும் அப்படின்றத யாராலும் அவ்வளோ துல்லியமாக கணித்து விட முடியாது. எந்திரன் 2 படத்தை சங்கர் இயக்கிய போது தென்றல் காற்று வீசியது, அதன் காரணமாக சுமூகமாக அவரால் படத்தை முடிக்க முடிஞ்சது. இப்போ இந்த இந்தியன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் புயலும் சூறாவளியும் பரதிக்கிலேருந்து சங்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அந்த படத்தை அவரால் திட்டமிட்டபடி முடிக்க முடியல. சார், அஜித்தும் தேவயானியும் சேர்ந்து நடித்த தொடரும் படத்துக்கு அப்புறமா நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணாயை தொடர்ந்து வேறு படங்களை டைரக்ட் பண்ணலன்னு சேலம்லேருந்து ஞானசுந்தரம் கேட்டிருக்காங்க. தொடரும் படத்தை இயக்கி கொண்டிருந்த வேலையில் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ரமேஷ் கண்ணாக்கு கிடைச்சது. அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து பல படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ரமேஷ் கண்ணாக்கு கிடைக்கவே இந்த டைரக்ஷனை விட அதுக்கு முன்னுரிமை கொடுக்க அவர் தொடங்கினார். அதன் காரணமாக தான் பல திரைப்படங்களில் அவரால் நடிக்க முடிஞ்சது. அப்படி பல திரைப்படங்களை தொடர்ந்து நடித்ததுனால்தான் அவரால் தொடர்ந்து இயக்கத்தில் ஈடுபட முடியல. சார், தனுஷ் நடிச்சிருக்க மாறன் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு புதுக்கோட்டையிலிருந்து சுரேந்தர்ராஜ் கேட்டிருக்காங்க. மாறன் திரைப்படம் ஓடிடியில் வெளிவரப்போதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த தயாரிப்பு நிறுவனம் அதை பற்றி இன்னும் உறுதி செய்யலை. அப்படின்னாலும் இதில் ஆச்சரியப்படத்துக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சார், உதயநிதி ஸ்டாலினியை எந்த ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லையும் நடிக்கலன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு விளம்பர படத்திலே உதயநிதி ஸ்டாலினை நடிக்க கேட்டு அவர் அதில் நடிக்கலைன்ற செய்தி நீங்கள் சொன்னீங்கன்னா
எதனால் அந்த படத்தில் அவர் நடிக்கலை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். பொதுவாக விளம்பர படங்களில் நடிக்கின்ற வாய்ப்புகள் உதயநிதி ஸ்டாலினை தேடி வந்ததா, அவர் மறுத்தாரா அப்படின்லாம் தெரியாத சூழ்நிலையில் அவர் ஏன் நடிக்க மறுக்கிறாருன்னு என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? சார், பொன்னியின் செல்வன் படத்தோட ரெண்டு பார்ட் ஷூட்மே முடிஞ்சிருச்சா இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் எடுத்து முடிச்சிருக்காங்களான்னு கீழ்கட்டிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்துடைய பாகம் 1, பாகம் 2 ஆகிய ரெண்டு படத்துடைய படப்பிடிப்புகளும் முடிவடைந்து விட்டன. ஆனால் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதல் பாகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பணிகளை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் வெளியானதுக்கு பின்னால் தான் அந்த படத்தினுடைய ரெண்டாம் பகுதிக்கான கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பணிகள் தொடங்கும். சார், டாக்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது அயலான் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, ஏன் ரிலீஸ் ஆகல, எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்ல முடியுமான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அயலான் படத்தினுடைய வெளியீட்டு தேதியை இன்னும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முடிவு செய்யலை. அதை முடிவு செய்ததுக்கு பின்னால் தான் அந்த படத்தினுடைய டீசர் வெளியாகும். சார், நீங்கள் அண்ணாத்த படத்தை தேட்டரில் பார்ப்பீங்களா இல்லைனா ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பார்ப்பீங்களா? நவம்பர் 1st தேட்டர்ஸில் 100% ஆக்குபன்சி கொடுத்துருக்கிறது சரியான முடிவு தானா? இது தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. அண்ணாத்த படம் திரையிலே வெளியாகி எவ்வளோ காலத்துக்கு பின்னால் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நிச்சயமாக திரையரங்கில் தான் அந்த படத்தை நான் பார்ப்பேன். இப்போதைக்கு கொரோனாவுடைய தாக்கம் பெருவாரியாக தமிழ்நாட்டில் குறைந்திருக்க காரணத்தினால திரையரங்குகளிலே 100% பார்வையாளர்களுக்கு இந்த தமிழக அரசு அனுமதி கொடுத்து நல்ல செயல், வரவேற்கத்தக்க செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போவும் டேப் ரெக்கார்டர்லாம் தயாரிக்கிறாங்களான்னு மாத்தூர் கந்தன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த படத்துக்கும் ஆடியோ கேசட்டுகளை தயாரிப்பதாக தெரியல. ஏன்னா யார் ஆடியோ கேசட்டை இப்போ பயன்படுத்துகிறாங்க? சார், டி ராஜேந்திரனோட பிரச்சனை தான் என்ன, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறதுனுடைய அடிப்படை சமீபத்தில் டி ராஜேந்தர் தொலைக்காட்சிகளில் கொடுத்த பேட்டி தான் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையில் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய மகனான சிம்பு அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 கெட்டப்பில் சிம்பு நடித்தார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஓரளவுக்கு முடிந்த நிலையில் இந்த படத்தை 2 பகுதியாக எடுக்கலாம் அப்படின்னு சிம்பு ஒரு ஆலோசனை தெரிவித்ததாகவும், அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எடுத்த வரைக்கும் முதல் பகுதியை வெளியிட்டுருங்க, அடுத்த பகுதியை உங்களுக்கு நான் இலவசமாக நடித்து தரேன் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரிடம் சொன்னதாகவும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சொல்கிறார். இப்போ அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த படம் முழுமையாக முடிவடையாத படம் அப்படின்றது அந்த படத்தை பார்த்த எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படமாகத்தான் அந்த படம் அமைஞ்சது. ஏறக்குறைய ஒரு குறை பிரசவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பில்லை. அதன் காரணமாக மிகப்பெரிய தோல்வியை அந்த படம் தழுவியது. அந்த படம் தோல்வியை தழுவியதுனால விநியோகஸ்தர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மைக்கேல் ராயப்பனுக்கு ஏற்பட்டது. இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எனக்கு இலவசமாக ஒரு படம் நடித்து தரேன்னு சொன்னீங்களே, அந்த படம் நடித்து தாங்க அப்படின்னு சிம்பு விட்டு கேட்குறார். அப்படி நடித்து தரலைன்னா அதுக்குரிய தொகையை ஒரு நட்டையீடாக கொடுங்க அப்படின்றது மைக்கேல் ராயப்பனுடைய கிளைம். இதில் சிம்பு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இலவசமாக ஒரு படத்தில் நடித்து தருவதாக சிம்பு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பு வாய் திறந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னார்னா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சினிமா உலகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை தொங்கிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக ஒரு காலகட்டத்திலே அது விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்றது டி ராஜேந்தருக்கு நல்லா தெரியும். அதனால் அன்றைக்கே கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனையை பேசி இதுக்கு ஒரு முடிவு கண்டிருப்பார்களே. ஆனால் இன்றைக்கி இது போன்ற அனாவசியமான சம்பவங்கள்லாம் நடைபெறுவதை அவர்கள் தவிர்த்திருக்கலாம். அன்றைக்கி வந்து செடியாக இருந்தபோது இந்த பிரச்சனையை தீர்க்காமல் அவர் விட்டதுனால தான் இன்றைக்கி அது மரமாக முளைச்சி பிரச்சனையாக எழுந்திருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் டி ராஜேந்தர் இருக்கார். இதுதான் விஷயம். சார், நீங்கள் சாய்வு சித்திரால இன்டர்வியூ எடுத்தவங்களோட தகவலை பார்த்து வியந்து பிரபலமான யாராச்சும் உங்ககிட்டயோ இல்லை அந்த நபர்கிட்டயோ விசாரிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து குமார் கேட்டிருக்காங்க. சாய்வு சித்திரா நிகழ்ச்சியில் இடம்பெற்றதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட பாராட்டுதல்கள்லாம் தங்களை தேடி வந்திருக்கு அப்படின்றத பல இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லோருமே நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகுந்த வரவேற்பை சாய்வு சித்திரா நிகழ்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய ஆதரவு. அதை யாரும் மறுப்பதற்கில்லை. பல வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் ரசிகர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கும் ஃபோன் பண்ணி அந்த நிகழ்ச்சியில் அவங்க இங்கே பகிர்ந்துக்கிட்ட அந்த தகவல் மிகவும் சிறப்பாக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது என்று தங்களுடைய பாராட்டுகளை அந்த கலைஞர்களிடமே தெரிவிக்கிறார். அதன் காரணமாக தான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றவர்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை பற்றி மிகச்சிறப்பாக கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். சாய்வு சித்திரா நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிய பல பிரபலங்கள் இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக நான் ஒருவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் ஏவிஎம் சரவணன்.
ஏன் அவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த நிகழ்ச்சி இருக்கே இது நான் அவரோடு தான் ஆரம்பித்தேன். முதல் முதலாக சாய்வுச்சித்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்றதே ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாரு. பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் ஏவிஎம் சரவணன். சமீபத்தில் பிரமீன் நடராஜனுடைய இன்டர்வியூ பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிடத்துக்கும் மேலாக பேசி கொண்டிருந்தாக பிரமீன் நடராஜனும் சொன்னார், ஏவிஎம் சரவணனும் சொன்னார். இது மாதிரி சாய்வுச்சித்ரா நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடம் பேசுகின்ற பிரபலங்கள் பலர் இருக்கிறார்கள். சரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நடிகையோட பேர் என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. என்னங்க இது, இந்த ஃபோட்டோவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க? இந்த நடிகை தான் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவையே புரட்டி போட்ட நடிகை. இந்த நடிகை தன்னுடைய படத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏறக்குறைய 15 நாட்கள் காஷ்மீரில் காத்து கொண்டிருந்தார் ராஜ்கபூர். அதற்கு பின்னால் தான் ராஜ்கபூருடைய சங்கம் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தார் இந்த நடிகை. அந்த நடிகையினுடைய பெயர் வைஜெயந்தி மாலா. ஏவி மையப்ப செட்டியாரால் வாழ்க்கை என்ற திரைப்படத்திலே தமிழை அறிமுகப்படுத்தப்பட்ட வைஜெயந்தி மாலா அதுக்கு பின்னாடி இந்தி பட உலகுக்கு போய் எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்து குவித்தார் அப்படின்றது திரையுலகம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த நடிகையை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வைஜெயந்தி மாலாவுடைய மிக அழகான ஒரு புகைப்படத்தை அனுப்பிச்சு இது யார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த புகைப்படம் எங்கிட்ட கூட இல்லை, நான் அந்த புகைப்படத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறேன். அந்த புகைப்படத்திற்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. சார், சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் படம் 100 கோடி கிளப்ல இணைஞ்சிருக்கிறதா நியூஸ் வருதே, அது உண்மையானு சென்னையிலேருந்து மதன்குமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த 100 கோடி கிளப்ல சிவகார்த்திகேயன் இணைந்து விட்டது உண்மையான செய்தி தான். அவருடைய டாக்டர் திரைப்படம் வசூலிலே புதிய சாதனை படைத்து கொண்டிருக்கிறது சிவகார்த்திகேயன் படங்களை பொறுத்த வரைக்கும். சிவகார்த்திகேயனுடைய திரை வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் டாக்டர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் யாரும் கொள்ள முடியாது. சார், ஹாலிவுட்டை சேர்ந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் நிறுவனம் கமல்ஹாசனோட மருதநாயகம் படத்தை விஜய் சேதுபதி நடிப்பில் தயாரிக்க முடிவு பண்ணி இருக்கிறது உண்மையா, கமல்ஹாசன் மருதநாயகத்தை கைவிட்டுட்டாரான்னு ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ஹாலிவுட்டை சேர்ந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் நிறுவனம் விஜய் சேதுபதி கதாநாயகனா நடிக்க மருதநாயகம் திரைப்படத்தை எடுக்க எண்ணி இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிற செய்தி இருக்குல்ல, இந்த செய்தியை முதல் முதலாக உங்கள் வாயிலாக தான் நான் கேள்விப்படுகிறேன். இதுவரைக்கும் அப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்படவே இல்லை. அதனால் எது எப்படி இருந்த போதிலும் கற்பனையாகவாவது இத்தனை பேரையும் இணைச்சிங்க பாருங்கள், அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சல்யூட். சார், விக்ரம் படத்தில் கமல்ஹாசன் போலீஸாக வர ஃப்ளாஷ்பேக்கில் டிஏஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் 80s இருக்க லுக்கில் காமிக்க இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னு சென்னையிலேருந்து ஜமால் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ்லேயே உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற இடத்துல இன்றைக்கி நான் இருந்தாலும், சில திரைப்படங்களை நான் இயக்கியிருந்தாலும், பல திரைப்படங்களை நான் தயாரித்திருந்தாலும், நான் கமல்ஹாசனுடைய நடிப்புக்கு தீவிர ரசிகன்தான். அதனால் உங்களை மாதிரியே அந்த படத்தில் அந்த தோற்றத்தில் அவரை பார்ப்பதற்கு நானும் ஆவலாக இருக்கேன் என்பது தான் உண்மை. சார், தலைவி படத்தில் ஷோபன் பாபு ஜெயலலிதா பற்றி எந்த ஒரு குறிப்புமே இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு கரூர்லேருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. தலைவி படத்தை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் விவகாரமான கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு தான் அந்த படத்தை விஜய் இயக்கியிருந்தார். அண்மையிலே டாக்டர் சிவகடாட்சம் அவர்களோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ அவர் கூட விஜயனுடைய அந்த தனித்தன்மையைத்தான் பாராட்டினார். ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நிறைந்த வாழ்க்கை அது. அது எதையுமே தொடாமல் அந்த படத்தை மிக நேர்த்தியாக விஜய் இயக்கியிருந்தார் அப்படின்னு தான் சிவகடாட்சம் அவர்கள் பாராட்டினார். அந்த கருத்து தான் என்னுடைய கருத்தும். அப்படி ஒரு கதைப்போக்கை விஜய் கையாண்டதுனால தான் சோகம் பாபு பற்றிய எந்த விவரங்களும் அந்த திரைப்படத்திலே இடம்பெறவில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். அருட்செல்வர் ஏபி நாகராஜனுடைய பல திரைப்படங்களிலே நாகேஷ் நடிச்சிருந்தாலும் அவருடைய இயக்கத்தில் உருவான 2 திரைப்படங்களில் நாகேஷனுடைய நடிப்பை இன்னி வரைக்கும் யாராலும் மறக்க முடியாது. அதில் முதல் திரைப்படம் திருவடையாளில் என்றால் அடுத்த திரைப்படம் தில்லானா மோனாம்பான். திருவடையாளர் படத்தில் நாகேஷ் ஏற்றிருந்த தர்மி பாத்திரமாகட்டும், இல்லை இந்த தில்லானா மோனாம்பாள் படத்தில் அவர் ஏற்றிருந்த வைத்தி என்ற பாத்திரமாகட்டும், இன்று வரையிலே வாழ்கின்ற பாத்திரங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்தில் வைத்தி பேஷத்தில் நடிப்பதற்கு நாகேஷை ஒப்பந்தம் செய்வதற்காக தன்னுடைய தயாரிப்பு நிர்வாகிகிட்ட ஏபி நாகராஜன் சொன்னபோது அந்த தயாரிப்பு நிர்வாகி ஏபி நாகராஜன்கிட்ட அவர் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எந்த நேரமும் அவரை கைது செய்யலாம்ன்ற சூழ்நிலை இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை நம்ம படத்தில் போட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது என்று ஏபி நாகராஜனிடம் கேட்டார். அப்படி பிரச்சனை வந்துட்டால்
அவர் ஜெயிலேருந்து வர்ற வரைக்கும் காத்திருந்து அப்புறம் படமாக்குவோம். தில்லானா மோகனாம் படம் திரைப்படத்தில் இந்த வைத்திய வருஷத்தில் நாகேஷ் நடிக்காமல் எப்படி அந்த படத்தை என்னால் உருவாக்க முடியும் என்றாராம் ஏபி நாகராஜன். அதற்கு பின்னாலே தான் அந்த படத்திற்காக நாகேஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்த செய்தி நாகேஷுக்கு பின்னால் ஒரு நாள் தெரிய வந்தது. அந்த செய்தி தெரிய வந்தபோது ஏபி நாராயணன் சொன்ன அந்த பெருந்தன்மையான வார்த்தைகளை கேட்டு அப்படியே நெகிழ்ந்து போனாராம் நாகேஷ். இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சியான சம்பவங்கள் நிறைந்தது தான் தமிழ் சினிமா உலக வாழ்க்கை. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.